மிகிதும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்வார். யார் நம்முடைய வள்ளுவர். மிகிதும் குறையினும் நோய் செய்யும் வழி முதலா எண்ணிய மூன்று அப்படின்ற, அதாவது வாதம் பித்தம் கபம் இது மூணுத்தையும் கட்டுப்படுத்திட்டா எல்லாமே நமக்கு நோய் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அது வந்து குறையறதுக்கும் கூடுறதுக்கும் அதான் காரணமா இருக்கு. அப்ப அதை சரி பண்ணிட்டு நம்ம நோய் வராம தடுத்துடலாம். இப்ப அந்த பயிற்சி எல்லாம் பண்ணணும்னா யோகா பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனுடைய எளிமை வடிவமா தான் சரி. இதோட ஏன் இவ்வளவு விஷயம் பேசுறேன்னா பிராணாயாமம்ல இதுல இருக்கு. இப்ப சிரிக்கிறது இப்ப நம்ம பண்ண போறோம், மறுபடியும் ஒரு தடவை நினைவூட்டல் பண்ற ஆவுகியம் எப்படி சொல்ல பாருங்க பாடுங்க. இன்ஹேல் பண்ணிட்டு தான் சொல்றோம், ஞாபகம் வச்சுக்கணும். அறிவியல் படிச்சவங்களுக்கு அப்ப அந்த அந்நீரை சுரப்பி தான் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உதவி. இப்ப நம்ம சிரிக்கிறது வளர்ச்சிதை மாற்ற
சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. எவ்வளவு இதெல்லாம் நான் சொன்னா ஒத்துக்க மாட்டோம். மெடிக்கல் டாக்டர் சொல்றாரு, அவருக்கு முன்னாடியே வள்ளுவர் சொன்னார், நகை ஈகை இன்சொல் இகழாமை இவை நான்கும் வகை என்ப வாயுவை குடிக்க. 2000 வருஷத்துக்கு கூட ரிசர்ச் பண்ணியிருக்காரு யார், நம்முடைய வள்ளுவர். இது வந்து இன்னைக்கு நேரத்து இல்லைன்றது நம்ம சொல்ல வரோம். 2000 ஆண்டுகள் கூட சிரிப்பை பத்தி சொல்றாரு. நகைனா என்ன, ஜுவல்ஸ் இல்ல, சிரிப்பு ஸ்மைல் லாஃப்டர், ஈகை சேரிட்டி உதவி செய்தல் வித்வுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், ஈகை இன்சொல் நல்ல சொற்களை பேசுறேன். எனக்கு ஐயா அவங்களுக்கு அவங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன், அவங்க வீட்டுக்கு போறேன், அம்மா அவங்களுக்கு எடுக்கிறேன், அவங்க அப்படி வணக்கி சொல்லுவாங்க, ஐயா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது மாதிரி அந்த ஓவகை, அந்த ஓவகை அவங்க கேட்டாங்க, மகிழ்ச்சியனாக ஓவகைங்கிறது தமிழ்ல மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சியான வரவேற்பாங்க ஐயா, அவருக்காக ஒரு கிளாப் பண்ணிடலாம். நல்ல மேம்படுத்தும்.